அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். ஆனா என்ன ஒரு டிராபேக் கேட்டீங்கன்னாக்கா, ஏழுக்குடையவன், இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு 12வது வீடாகிய கன்னியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ எங்க ஆஸ்பெக்ட்ல துலாம் ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பணம் சம்பந்தப்பட்ட ஃபண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப் அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எச்சரிக்கை தேவை. சரி, அப்ப வருமானம் எப்படி சாமி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் இந்த மாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில நிச்சயமா சிறப்பானதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. பிசினஸ் நல்ல முறையில இருக்கும், டெய்லி பிசினஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் அதிகரிக்கும், உங்களுக்கான அந்த ஃபண்ட் ஃப்ளோ அதாவது பணம் கொடுக்கல் வாங்க ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களே, கடந்த மாதங்களை காட்டிலும் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல முறையில பண வரவுகள் இருக்கும். அதே போல 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் அந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான். குருவுடைய நிவர்த்தி துலாம் ராசிக்கு நன்மையை செய்கிறது. துலாம் ராசி என்பவர்களுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள், கடன் சுமைகள், அல்லது சமுதாயத்தில் உங்களுக்கு பொதுவா லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அவப்பெயர்கள், இதெல்லாம் நீக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு பெற்று தருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ், இந்த தொழில நல்ல வருமானம் இருக்கும் என்பதைத்தான் செப்டம்பர் மாதம் சொல்கிறது. அதே போல துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது அந்த கடன் சுமைகள், அந்த லோன் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் ஏதேனும் இருக்குமே, ஆனால் அது சம்பந்த ஆர்குமெண்ட்ஸ், அது சம்பந்த ஒரு மீட்டிங், மீண்டும் அந்த கடன் சுமைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும், கவனம் தேவை. ஏன்னா இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய பணம்னு சொல்லிட்டு நான், பணம் எங்கெல்லாம் தேவைப்படுவோம், அப்ப பணம் கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்க தானே செய்வாங்க, வாடகை கேட்க தானே செய்வாங்க, சேலரி கேட்க தானே செய்வாங்க, லோன் கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க. அப்போ பணம்னு எங்கெல்லாம் வருதோ, தேவைகள் எங்க வருதோ, அந்த இடத்தில் மட்டும் இந்த மாதம் துலாம் ராசி என்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனா இதுல ஒரு சில யாருக்கு தசாபுத்தி நல்லபடியா இருந்து வலுவான தசாபுத்தி நடக்குதோ, அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடைபெறவும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது வந்து பொதுவான பலன்களாகும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாரு. அப்போ தொழில் ஸ்தானத்துல அல்லது உத்தியோகத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் சங்கடங்கள் இருக்கோ, என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, அந்த இடர்பாடுகள் நீங்கும். துலாம் ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஜாப்லெஸ், வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அல்லது வேலைக்காக வெளிநாடு போறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இப்படி எந்த செக்ஷன்ல நீங்க இருந்தாலும் வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு நன்மை நடைபெறும் துலாம் ராசி அன்பர்களே. குருவுடைய சிறப்பு அப்ப வேலை வாய்ப்பு நன்மையை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையும். அது சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கூட வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடன் சுமைகள் குறையும். அதே போல துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் அது இருக்குமே ஆனால், மனக்குழப்பமோ பயம் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா, இனம் புரியாத மறைமுக பிரச்சனைகள் இருக்குமேயானால், இடர்பாடுகள், நமக்கு யாராவது செஞ்சிட்டாங்களா, மந்திரம் மாந்திரிகள் ஏதாவது இருக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகம் இருக்குமேயானால், அதெல்லாம் கூட அந்த பிரச்சனைலாம் கூட பிரச்சனை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே போலதாங்க உடல் ஆரோக்கியம், குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியங்கள், இப்படி தனி மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும்.
ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.